ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ லாஸ்ட் செஷனில் வந்துட்டு நாம் எப்படி ஒரு சாதாரண பிஹெச்பி ஃபைலை, ஒரு பேசிக் பிஹெச்பி ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறது, ரன் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். ஃபைன். நெக்ஸ்ட்டு பிஹெச்பின்னு மட்டும் இல்லை, நம்ம வேறு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் நமக்கு என்ன தெரியணும்னா ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸோ ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் ஃபைன். ஸோ நாம் எல்லாம் படிச்சிருப்போம், லைக் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்னால் என்ன, கிளாஸ், லைக் என்னென்ன ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது, கிளாஸ், அப்புறம் ஆப்ஜெக்ட், அப்புறம் பாலிமார்ஃபிசம், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஹெரிடன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ட்ராக்ஷன். இதெல்லாம் தான் வந்துட்டு லைக் ப்ரைமரி ரொம்ப முக்கியமான ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃபைன். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபைன். ஸோ எப்படி ஒரு கிளாஸை நம்ம பிஹெச்பியில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது. ஓகே. ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கிளாஸ் இது தான், இதுக்கு இந்த கிளாஸ் இதோட பேர், இது வந்து நம்ம கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸ் உதாரணத்துக்கு, சரி எதுக்கு ஃபஸ்ட்டு இது கிளாஸ் வேணும் அப்படின்னு இருக்குது இல்லையா, லைக் ஆமாம் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்னு சொல்கிறோம், என்ன ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னா. ஸோ முன்னாடி வந்துட்டு லைக் ஜென்ரலாக இந்த சி, சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றலாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், சி வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சி ப்ளஸ் ப்ளஸ் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, லைக் ப்ரோக்ராமிங் வேர்ல்டு வந்துட்டு எவால்வ் ஆக எவால்வ் ஆக ஒரு ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் மேனேஜ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் நாம் ஒன்று க்ரியேட் பண்ணுறோன்னா அதில் ஸ்கூல் அப்படின்றது ஒரு ரியல் டைம் என்டிட்டி, ஒரு ஒரு பர்டிகுலர் இருக்கிற விஷயம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அப்படின்றவ ஒரு பர்டிகுலர் என்டிட்டி, இவங்கெல்லாம் வந்துட்டு இப்படி காம்போனன்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இப்படி பிரிக்கணும்னா அது சீல முன்னாடி பாசிபிள் இல்லை, சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை ப்ளஸ் ப்ளஸில் பாசிபிள். ஸோ அது லைக் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸை தான் இவங்க டிரைவ் பண்ணவங்க, அது எதில், இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ஸில். ஸோ எப்போவுமே ஒரு கிளாஸ் அப்படின்றது ஒரு ரியல் டைம் என்டிட்டியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போது உதாரணத்துக்கு கிளாஸ் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு கிளாஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். உதாரணத்துக்கு இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் பிரேஸ், ஒரு க்ளோஸ் பிரேஸ். ஓகே. ஸோ கிளாஸ், ஸ்டூடெண்ட், ஒரு ஓப்பன் பிரேஸ், ஒரு க்ளோஸ் பிரேஸ். இதுதான், இப்படி தான் ஒரு ஒரு பேசிக்கான கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஃபைன். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ஜென்ரலாக கிளாஸ், ஒரு கிளாஸில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கலாம், ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது என்ன என்னன்னா, அந்த பர்டிகுலர் கிளாஸோட என்ன சொல்கிறது, ஐடென்டிஃபையர்ஸ். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கானா அவனுக்கு பேர்னு ஒன்று இருக்கும், ரோல் நம்பர்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். அடுத்து மெத்தட்ஸை வந்துட்டு பிஹேவியர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கலாம், பிஹேவியர்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ எ கிளாஸ் கேன் ஹாவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஓகே. இட்ஸ் ஜஸ்ட் அ டெம்ப்ளேட். ஸோ இந்த கிளாஸோட ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்னு நான் சொல்லும்போது, ஓகே, நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். என்னது இந்த கிளாஸில் வந்துட்டு என்னென்ன இருக்க சான்ஸ் இருக்குது, டாலர் நேம், அடுத்து டாலர் ரோல் நம்பர். சரி, இப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கலாம், இங்கே டாலர் அப்படின்னு நான் ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடியும் போட்டிருக்கேன். இதுதான் பேசிக் ப்ரைமரி சின்டாக்ஸ் உங்களுக்கு தெரியணும். பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேரியபிளோ ப்ராப்பர்ட்டி நீங்கள் எதை டிக்ளேர் பண்ணாலும் அதோட பேர் வந்துட்டு டாலர் சிம்பிளை வச்சு தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே. அதுதான் ரூல். ஸோ டாலர் நேம், டாலர் ரோல் நம்பர். ஃபைன். இப்படி ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இந்த கிளாஸில் இருக்குது. இதெல்லாம் போகிறதுக்கு முன்னா
முன்னாடி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்றது என்னென்னா, மூணு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கு. ஒன்று பப்ளிக், இன்னொன்று ப்ரொடெக்டட், இன்னொன்று ப்ரைவேட். ஓகே, இந்த மூணோட பர்பஸும் எதுக்குன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். சரியா, நான் இப்போது இங்கே ஜஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி பப்ளிக் அப்படின்னு போட்டுக்க போகிறேன். ஓகே, இப்படின்னு இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு கிளாஸ், அதுக்கு ஒரு பேர், அந்த கிளாஸோட பாடி ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ளே ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒன்று பப்ளிக் டாலர் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று பப்ளிக் டாலர் ரோல் நம்பர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. இப்படி தான் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அதில் ப்ராப்பர்ட்டிஸை டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே ஃபைன். அடுத்து, இப்போ ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த கிளாஸுக்கு சர்டைன், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சர்டைன் பிஹேவியர்ஸ் இருக்கும், கரெக்டாக? இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்டாக? ஸோ கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் பப்ளிக் ஃபங்க்ஷன், ஓகே, கால்குலேட் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இதை வந்துட்டு நம்ம ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது ப்ராப்பர்ட்டிஸ், இது பிஹேவியர்ஸ், பிஹேவியர்ஸை தான் நம்ம மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதுக்கான சின்டாக்ஸ் தான் இது. ஸோ பப்ளிக், சின்ஸ் இது மெத்தட் அப்படின்றதால ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டு போட்டு, அதுக்கப்புறம் இது அந்த மெத்தடோட பேர். ஓகே, ஸோ இங்கே எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பேர் கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கும் நம்ம பேர் கொடுக்கணும். மெத்தட் வந்துட்டு எப்போயுமே ஒரு வேலையை பார்க்கும். மெத்தட் அப்படின்றது என்னென்னா, ஒரு எப்பெல்லாம் நம்ம அந்த ஒரு மெத்தடை கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் அந்த மெத்தடுக்கு உள்ள, அந்த மெத்தடோட பாடிக்கு உள்ள இந்த இடத்துல நம்ம எழுதுகிற கோடை அது ரன் பண்ணும். ஓகே, அதுதான் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அது இந்த இதுதான் அந்த மெத்தடோட பேர். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணும், இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணும், அதுதான் இதோட வேலை. ஓகே, உதாரணத்துக்கு, ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் அதில் எதுவும் போடலை. ஸோ ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியும், அதில் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு தெரியும், அண்ட் ஒரு கிளாஸில் மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். ஃபைன், ஸோ இது முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, நான் சொன்னேன் இது ஜஸ்ட் அந்த கிளாஸோட டெம்ப்ளேட் அப்படின்னு. ஓகே, இது வந்துட்டு ஜஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர், பட் இது இதுக்கு லைஃப்னு ஒன்று இருக்கவே இருக்காது. இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு இது 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 ஒன்றுமே கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி தான். ஓகேவா, எப்போது இதுக்கு வந்துட்டு ஒரு லைஃப் கிடைக்கும்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணும்போது. உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், பிஹெச்பியில் எந்த வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணணும்னாலும் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும் முன்னாடின்ட்டு. ஸோ டாலர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அந்த வேரியபிளுக்கு பேர் வைக்கிறேன், இது வந்துட்டு வேரியபிளோட பேர். சரி, இதில் நான் யாரை வைக்க போகிறேன், ஸ்டோர் பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன்னு தான் அர்த்தம். ஓகே, நான் இந்த இடத்துல எந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். சரி, எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கான சின்டாக்ஸ் தான் இது. நியூ போட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ், ஸோ நியூ இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், இப்படி ரெண்டு ப்ராக்கெட் போடணும். ஓகே, இதுக்கு பேர் என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் நான் போக போக உங்களுக்கு சொல்லுவேன், பட் ஜஸ்ட் நீங்கள் இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, ஸோ டாலர் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். ஸோ எப்போவுமே ஆர்ஹெச்எஸ் சைடில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும், அண்ட் அதோட அவுட்புட்டை தூக்கி எல்ஹெச்எஸில் வைக்கும். ஸோ ஆர்ஹெச்எஸ் சைடில் என்ன இருக்குது, நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம், அண்ட் அப்படி க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை தூக்கி இந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்படி தான் ஒரு கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ டாலர் அந்த
பேர் ஈக்குவல் டு நியூ, அந்த கிளாஸ் எந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுமோ அந்த கிளாஸோட பேர் அண்ட் எம்டி கன்ஸ்ட்ரக்டர். ஃபைன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். சரி, ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பேர் ரோல் நம்பர்லாம் நம்ம செட் பண்ணணும் தானே, அதெல்லாம் நம்ம இது வரைக்கும் செட்டே பண்ணல, கரெக்டாக. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஒரு மெத்தடோ ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் நம்மக்கிட்ட இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட், இது ஒரு ஸ்கெலிட்டன் தான். இதில் இருக்கிற எதை நம்ம ஆக்சஸ் பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நம்மக்கிட்ட இருக்கணும். அது இருந்தால் தான் நம்மளால் இந்த கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியோ மெத்தடையோ ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆப்ஜெக்டே இல்லாமல் நேராக அந்த கிளாஸோட பேரையே வந்துட்டு இப்படி டைப் பண்ணிடுவாங்க, ஸ்டூடெண்ட் டாட் டாலர் நேம் அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பண்ண முடியாது, இது தப்பு. இது இது கிடையாது நமக்கு தேவை, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் நமக்கு தேவை. ஸோ எப்போவுமே டாலர் ஸ்டூடெண்ட். ஃபைன். இப்போ நம்மக்கிட்ட அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்னா, இப்படி ஹைஃபன் ஏரோ, இதை நம்ம டென்ஸ் டூன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ டாலர் ஸ்டூடெண்ட் டென்ஸ் டூ அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விஎஸ் கோடு உங்களுக்கு அதில் இருக்கிறதெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ டாலர், சாரி டாலர் இல்லை, இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், டாலர் இங்கே நான் போட மாட்டேன், வெறும் நேம்னு மட்டும்தான் போடுவேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த கிளாஸில் நம்ம இந்த வேரியபிளில் டாலர் இங்கே வச்சுருக்கோம், அண்டு நம்ம அந்த கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் டாலர் போட தேவை இல்லை. ஸோ டாலர் ஸ்டூடெண்ட் டென்ஸ் டு நேம் ஈக்குவல் டு ஜேபி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், டாலர் ஸ்டூடெண்ட் டென்ஸ் டு ரோல் நம்பர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அப்படின்னு வச்சிடுறேன். ஓகே, இப்படி தான் நாம் வேல்யூ செட் பண்ணுவோம். இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ஜேபி அப்படின்றத நான் டபுள் கொட்டேஷனில் வைக்கிறேன், ஏன்னா இது வந்துட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோல் நம்பரில் ஹண்ட்ரட்னு மட்டும் வைக்கிறேன், இதை வந்துட்டு இன்டீஜர்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நமக்கு ஒரு கிளாஸில், ஒரு கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு தெரியும், அண்ட் அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வேல்யூ எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியும், கரெக்ட்? ரைட். இப்போது இதை நம்ம எப்படி வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறது, இதில் எல்லாம் வேல்யூ செட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது, இப்போ இதை நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு என்னென்னு தெரியும் இல்லையா, எக்கோ டால் எக்கோ ஜென்ரலாக நான் வந்துட்டு நம்ம இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுப்போம். பட் எனக்கு இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டு ப்ரிண்ட் ஆக வேணாம், எனக்கு யார் ப்ரிண்ட் ஆகணும், இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிற நேம் எனக்கு ப்ரிண்ட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டாலர் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் அதில் இருக்கிற நேம் ப்ரிண்ட் ஆகணும், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி எனக்கு எக்கோ டாலர் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிற ரோல் நம்பர் எனக்கு ப்ரிண்ட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை நான் ஆல்ரெடி வந்துட்டு அந்த WW ஃபோல்டரில் நம்ம போடுற மாதிரி நான் போட்டெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் HW தான் என்னோடய ஃபோல்டர் பேர், ஸ்லாஷ் ஊப்ஸ் டாட் பிஹெச்பி அப்படின்றத நான் ரன் பண்ணுனேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜேபின்னு ஒன்று ப்ரிண்ட் ஆயிருக்கு, ஹண்ட்ரட்னு ஒன்று ப்ரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது இல்லையா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்ஸ் என்னோட இந்த ஜேபி அப்படின்ற ப்ரிண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு லைன் கீழே வரணும், அதுக்கு எக்கோ பிஆர் இப்படி போட்டுக்கோங்க அண்ட் செமிகோலன். இப்போ வந்துட்டு இங்கே ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ ஸ்டூடெண்ட்டோட பேரும் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பரும் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியும், அந்த கிளாஸில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு தெரியும், அண்ட் ஒரு மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது தெரியும். இந்த மெத்தடுக்குள்ளே எதுவும் போடலை, அது பிரச்சனை இல்லை, விடுங்க இப்போது, பரவாயில்ல. பட் ஒரு மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது நமக்கு தெரியும், அண்ட் அந்த க்ரியேட் பண்ண கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியும், அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வேல்யூ எப்படி செட் பண்ணுறதுன்றது தெரியும், அண்ட் அந்த கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு எப்படி கெட் பண்ணுறது, அதோடய வேல்யூவை எப்படி நம்ம எடுக்கிறதுன்றதும் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்படி தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நாம் நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு எக்கோ இதை ப்ரிண்ட் பண்ணணும், அதனால் நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இன்றைக்கி இவ்வளோ போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு
இந்த மெத்தட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்னட்டன்ஸ் இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் இந்த பப்ளிக் ப்ரொடெக்டட் ப்ரைவேட்டும் என்னன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.